Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது prawn coriander rice. So, prawn சாப்பிடாதவங்க you can use boiled potatoes. Prawn coriander rice க்கு என்னென்ன ingredients தேவைன்னு பார்க்க போறோம். கிச்சன்ல இல்லாம வெளியில நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? முதல்ல போய் prawn வாங்குவோம். வாங்க மீன் கடைக்கு போவோம். கண்ணம்மா கண்ணம்மா prawn வாங்க போலாமா? வாங்க உங்களுக்கு உள்ள போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், பிரெக்னன்ட் லேடிஸ், குழந்தைகள் மற்றும் வெஜிடேரியன்ஸ் இதை பார்க்காதீங்க, ஏன்னா எல்லாம் செத்து போய் கிடக்குது உள்ள. என்ன என்ன ஐட்டங்களோ என்ன என்ன ஐட்டங்களோ ஓகே, சில பல சீ ஃபுட் ஐட்டம்ஸ் அட்டாக் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு தேவையான ப்ரான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம ப்ரான் கொரியாண்டர் ரைஸ்க்கு ஃபர்ஸ்ட் கொரியாண்டர் பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு நான் ஃப்ரெஷ் கொரியாண்டர் வச்சிருக்கேன், ஹோம் க்ரௌண்ட். அதுக்கப்புறம் கிரீன் சில்லிஸ் ஒரு 3-4, ஜிஞ்சர் கார்லிக், ஹாஃப் ஸ்குவீஸ் லெமன், இதை வச்சு நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணிக்க போறோம் மிக்சியில. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் மிக்சியில் ஜாரில் போட்டுட்டு ஒரு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சட்னி பவுடர், இது வந்து நம்ம லாஸ்ட்டாக போட போகிறோம். ஸோ இது யூஸ்வலாக நான் ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, கடலைப்பருப்பு 1/2 கப், 1 கப் உளுந்து, அப்புறம் 10-15 ரெட் சில்லிஸ், ஹிங்கு, பெருங்காயத்தூள் அண்ட் உப்பு, இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுடர் மாதிரி பண்ணி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ சட்னி பவுடர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ஸஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ப்ரான்ஸ் வச்சுருக்கேன், கொரியாண்டர் பேஸ்ட் வச்சுருக்கேன் நம்ம அரைச்சது. அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரான்ஸ் வந்து டீவெயின் பண்ணியிருக்கேன், அந்த வெயின்ஸ் மேலே இருக்கும், அதை எடுத்துட்டு ஸ்லிப் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ டேஸ்டியாக இருக்கும் ப்ரான்ஸ் இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணால். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஷேலட்ஸ் வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப் இருந்தால் போதும். தாளிக்கிறதுக்கு ரெட் சில்லிஸ், கடுகு, உளுந்து, ஜீரகம், கடலைப்பருப்பு, கேஷ்யூஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருங்காயத்தூளும் இருக்குது, அண்டு அந்த சட்னி பவுடர். நம்ம இதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், சின்ஸ் இட்ஸ் லைக் அ வெரைட்டி ரைஸ். ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு பேனில் ஆயில் விட்டு கடுகு பொரிய வைக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கேஷ்யூ, உளுந்தப்பருப்பு, ரெட் சில்லிஸ், பெருங்காயத்தூள், ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஆயிலில். அதுக்கப்புறம் நம்ம இந்த சின்ன வெங்காயம் போட்டு இதில் சாட்டே பண்ண போகிறோம். இப்போ நல்லா ட்ரான்ஸ்லூசண்ட்டாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கொரியாண்டர் பேஸ்ட்டை அதில் போட்டு சாட்டே பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம ராவாக அதை பேஸ்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அதை வந்து நல்லா வதக்குனா தான் நல்லாயிருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும். அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு, ஏன்னா ரைஸில் ஆல்ரெடி நான் கொஞ்சம் உப்பு போட்டு தான் ஸ்டீம் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி இந்த மசாலாக்கு தேவையான உப்பு போட்டால் போதும். ஸோ இதை நல்லா போட்டுட்டு சாட்டே பண்ணிவிட்டு ஓகே, இப்போ கொரியாண்டர் பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ளிட் அவுட் ஆகும், அந்த மாதிரி ஆச்சுன்னா நல்லா வந்து வதங்கிருச்சுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஸ்லிட் ப்ரான்ஸ் போட போகிறோம். ஸோ ப்ரான்ஸ் யூஸ் பண்ணாதவங்க யூ கேன் யூஸ் பாயில்ட் பொட்டேட்டோஸ், ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் இன் த இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு இதை நல்லா குக் ஆகணும். இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டால் போதும், அந்த அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சா போதும். பிகாஸ் நம்ம ரைஸ்லேயும் ஆல்ரெடி உப்பு போட்டு ஸ்டீம் பண்ணியிருக்கேன் நான், அதனால் இந்த மசாலாக்கு தேவையான உப்பு இருந்தால் போதும். இது நல்லா குக் ஆகணும். ஸோ யூ ஆர் கோயிங் டு லீவ் இட் ஃபார் 2-3 மினிட்ஸ்.
ப்ரான்ஸ்க்கு நிறைய நேரம் விடாதீங்க, அது ரப்பர் மாதிரி ஆகிடும். 2 to 3 minutes அது நல்லா குக் ஆனால் போதும். ஸோ நான் ஒரு லிட் போட்டு மூடி வைக்கிறேன். ஆஃப்டர் 2 to 3 minutes லெட்ஸ் செக் இட் அவுட். அண்ட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2 cup ரைஸ் இங்கே குக் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சால்ட் போட்டு, இந்த மாதிரி உதிர உதிராக இருக்கணும், ரொம்ப குழையக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் இந்த வெரைட்டி ரைஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்மளோட ப்ரான் மசாலா இந்த கொரியாண்டரோட நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம இந்த சட்னி பவுடரை ஒரு 2 tablespoons போடலாம். போட்டுட்டு அண்ட் 1 tablespoon கீ போட்டு இதை அப்படியே இவன் தலையில் கொட்டி நல்லா கலரணும். அப்படி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 15 minutes விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். அதுக்கப்புறமா வந்து ஓப்பன் பண்ண பிறகு ப்ரான் கொரியாண்டர் ரைஸ் ரெடி. கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு நீங்கள் வந்து மேலே கொரியாண்டரே சாப் பண்ணி போடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே கைஸ், ஆல்ரைட், இன்னைக்கு நம்ம ப்ரான் கொரியாண்டர் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இதை யாருக்காவது கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட் பண்ணணும், அதுதான் வந்து குட் மேனர்ஸ். ஸோ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் சூடாக இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு, நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு செக்ஷனில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ப்ரான்ஸ், ஸோ கொரியாண்டர் ரைஸ், கொரியாண்டர் ஆல்சோ கொரியாண்டர் கிட்ட நிறைய ரொம்ப வளருது.